சோழமன்தான் ஜனகை மாரியம்மன் கோயில் தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி பங்கேற்று திருத்தேரை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார். மதுரை மாவட்டம் சோழமன்தான் அருள்மிகு ஜனகை மாரியம்மன் கோயில் வைகாசி திருவிழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கடந்த 14ஆம் தேதி பால்குடம் அக்னி சக்தி நிகழ்ச்சிகள், 15ஆம் தேதி பூக்குழி நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதனையடுத்து விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நடைபெற்றது. இதில் வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிவபிரசாத் உள்ளிட்டோர் தேரை வடம் பிடித்து தொடங்கி வைத்தனர். தேர் பெரிய கடை வீதி, தெற்கு மேற்கு வடக்கரத வீதிகள் வழியாக வலம் வந்து தேர் நிலை கொண்டது. விழாவில் சோழவந்தான் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து சுமார் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர்.